Hi friends, welcome back Mr. Tech Code. இன்னைக்கு நாம ஜாவாஸ்கிரிப்ட்ல வேரியபிள் ஐடென்டிஃபையர்ஸ் அண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்ப்போம். வேரியபிள்ங்கிறது ப்ரோக்ராமிங்கில் ரொம்பவே முக்கியமான பேசிக் கான்செப்ட். ஆல்ரெடி எல்லாருக்கும் வேரியபிளை பற்றி சம் பேசிக் நாலேஜ் இருக்கும். இந்த வீடியோவில் வேரியபிள்னா என்னன்னு ரொம்பவே ஈஸியாக புரிகிற போல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேரியபிள்ங்கிறது ஒரு கண்டெய்னர். இதில் நம்ம சம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே டைம் அந்த கண்டெய்னர் நேமை யூஸ் செஞ்சு அந்த வேரியபிளில் இருக்கிற டேட்டாவையும் நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வேர்னு கீவேர்ட் தரணும். அதுக்கப்புறமா நம்ம வேரியபிளுக்கு நேம் தரலாம். இதில் கொடுத்துருக்கிறது போல தான் ஃபஸ்ட்டு வேர்னு கொடுத்து அடுத்து வேரியபிள் நேம் தரணும், அடுத்து ஈக்குவல் தரணும், அதுக்கடுத்து வேல்யூ தரணும், ஃபைனலாக செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷனுக்கான சிண்டாக்ஸ். அடுத்து நம்ம ஐடென்டிஃபையர்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம வேரியபிளுக்கு தர்ற நேம், அதாவது கண்டெய்னருக்கு தர்ற நேம் தான் ஐடென்டிஃபையர்ஸ். ப்ரோக்ராமிங்கில் நிறைய வேரியபிள்ஸை க்ரியேட் செய்வோம். எல்லாத்துக்கும் நாம் கொடுக்குற யூனிக்கான நேமை ஐடென்டிஃபை செஞ்சு தான் வேரியபிளை ஐடென்டிஃபை செய்வோம். அதனால தான் வேரியபிளுக்கான நேமை ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபையர்ஸுக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம நேம் தரலாம். ஐடென்டிஃபையர்ஸ்க்கு லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், அண்டர் ஸ்கோர் அண்டு டாலர் சைன் இதெல்லாம் தரலாம். அண்டர் ஸ்கோர் அண்டு டாலர் சைனில் ஐடென்டிஃபையர் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். நாம் டிஜிட் யூஸ் செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு லெட்டராக டிஜிட் தரக்கூடாது. அதாவது வேரியபிள் நேம் வந்து நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நாம் ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் செய்யக்கூடாது. அதுபோல் சம் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸும் யூஸ் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா, இப்போது வேர்னு கீவேர்டு கொடுத்துருக்கோம், மறுபடியும் நேமை வந்து வேர்னு தரக்கூடாது. இதேமாரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கீவேர்டையும் நம்ம யூஸ் செய்யக்கூடாது. ஜாவாஸ்கிரிப்டில் ஐடென்டிஃபையர்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கிடையாது. நம்ம டபுள் ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நம்ம சிங்கிள் தான் யூஸ் செய்கிறோம். அப்படின்னா அது வேரியபிளுக்கான வேல்யூவை நேமில் ஸ்டோர் செய்கிறதுக்காக யூஸ் ஆகிற நார்மல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். இப்போ நாம் எப்படி வேரியபிள் கொடுக்கலாம்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ நான் விஎஸ் கோட ஓப்பன் செஞ்சுருக்கேன். இந்த HTML பேஜில் CSS அண்டு ஜாவாஸ்கிரிப்டை லிங்க் செஞ்சுருக்கேன். CSS அண்டு சம் கோடை வந்து கமாண்ட் லைனாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்டை மட்டும் ஆக்டிவாக வச்சுருக்கேன். இப்போ நான் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ஓப்பன் செய்கிறேன். இதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு வேர்னு கீவேர்டு கொடுத்து, ப்ரைஸ்னு கொடுத்து, ஈக்குவல்னு கொடுத்து 500னு தரேன். இதில் வேருங்கிறது தான் வேரியபிள். இதுதான் வேருங்கிற கீவேர்டு. இதுக்கு அடுத்து தான் நம்ம வேரியபிளுக்கான நேம் தரணும், அதாவது ஐடென்டிஃபையர் தரணும். இதில் 500 தான் வேல்யூ. அடுத்து document.write கொடுத்து கொட்டேஷனுக்குள்ள H1 டேக்ல த மவுஸ் ப்ரைஸ் கொடுத்து கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து ப்ளஸ் தரேன், அதாவது கங்கேடினேஷன் ஆப்ரேட்டர். அதுக்கடுத்து ப்ரைஸ்னு தரேன், அதுக்கடுத்து கமா கொடுத்து மறுபடியும் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணுறேன். ஃபைனலாக செமிகோலன் தரேன். இப்போது HTML பேஜுக்கு போயிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரைஸ்னு கொடுத்த இடத்துல 500னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம அந்த வேரியபிளை யூஸ் செஞ்சு அந்த 500 ஷோ பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.